பிஎம்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் முக்கையா. இந்த பிரமிடு தியானம் கிளாஸ்க்கு நான் வந்து முதல் முறையாக வந்து யூடியூப்பில் தான் பார்த்தேன். ஒரு நம்பர் இருந்தது, அதில் கால் பண்ணேன். அப்போ வந்து மாஸ்டர் ஜெயசிறின்றவங்க வந்தாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பம்னா எப்படி இருக்குது, தியானம் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நல்லா கேட்டாங்க. சரிங்க, மறுநாள் வந்து எனக்கு ஒரு பிஎம்சி அந்த குரூப் ஒன்று ஆட் பண்ணி கொடுத்தாங்க. அதில் காலையில் 6:30 ஈவினிங் 7 மணிக்கும் தியானம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதில் வந்து அடுத்த நாள் வந்து சேத்து உற்சாகம்னு சொல்லி ஒன்று ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. அதில் வந்து ரெகுலராக காலையில் 11 மணிலேருந்து 2:30 வரைக்கும் ஒரு கிளாஸ் ரெகுலராக போயிட்டுருக்கோம். அது வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவத்தை நான் உணர்ந்தேன். ரொம்ப அருமையாக இருந்தது. அந்த மாஸ்டர்ஸ் அவங்க சொல்லக்கூடிய அந்த ஒவ்வொரு விஷயமும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருந்தது. எனக்கு ஒவ்வொரு நாளும் வந்து எப்போ அடுத்த நாள் சேத்து ஒர்க்ஷாப் ஓப்பன் ஆகும் அப்படின்ற அளவுக்கு வந்து என்னுடைய மனசில் வந்து ஒரு ஆர்வம் ஏற்பட்டது. அந்த தியானம் வந்து மீண்டும் மீண்டும் செய்கிற அளவுக்கு ஒரு ஆர்வத்தை என்னுள் ஒரு இதை உண்டு பண்ணிகிட்டே இருந்தது. ஒவ்வொரு தியானமும் வந்து அடுத்த தியானத்துக்கு நம்ம உட்கார்றதுக்கு ஒரு ஆர்வத்தை என்னுள்ள ஏற்படுத்திக்கிட்டே இருந்தது. அதனால் இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்றது நான் மனசில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அப்புறம் இன்னொரு விஷயம், இப்போ நான் யார்த்தையாவது பார்த்தேன்னா அவங்க கூட கொஞ்சம் பேசிட்டு இருந்தால் கூட இந்த தியானத்தை பற்றி என்னறியாமல் நான் சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். அது மாதிரி தென்னா தியானம் பண்ணுங்க அப்படின்னு. அது மாதிரி என்னுடைய நண்பர்கள் அனைவரையும் வந்து இந்த பிஎம்சி இதில் வந்து அறிமுகப்படுத்தி வச்சிருக்கேன். இப்போ ஒரு எனக்கு வந்து 20 நாள் தான், ஆனால் 20 நாள்லேயே நல்ல அனுபவம் கிடைச்சிருக்கு. அது வந்து அனைவருக்கும் ரொம்ப நன்றியை சொல்லணும்னு நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எனக்கு வந்து முன்னாலாம் தூக்கம்லாம் ஒழுங்காக வராது, இப்போலாம் தூக்கம் கரெக்டாக வருது. அப்புறம் கனவு நிறைய வந்துட்டு இருந்துச்சு. இப்போ கனவுலாம் இது சுத்தமாக கனவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கரெக்டாக ஒரு 3 மணி, 4 மணி, 2 மணி அது மாதிரி முடிப்பு வரும் சமயங்களில். சரி முடிச்சாச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் கூட நான் தியானத்தை உட்காரதை வந்து செய்ய ஆரம்பிச்சிடுறேன். கொஞ்சம் 1 மணி நேரம், 3/4 மணி நேரம் அது மாதிரிலாம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி படுத்துக்குவேன். ஏன்னா சும்மா முடிச்சுட்டே இருக்கிறதுக்கு தியானம் செய்கிறது நல்லது அப்படின்றதுனால அந்த நேரங்களோடு நான் தியானம் செய்கிறேன். ஏன்னா இப்போ அந்தளவுக்கு எனக்கு ஒரு ஆர்வம் அதில் ஏற்பட்டிருக்கு. அதனால் வந்து ரொம்ப நல்ல ஒரு சிஸ்டமாக எனக்கு படுது. ஏன்னா தியானத்துக்குள்ளே வந்ததுலேருந்து எனக்கு ஆர்வங்கள் மேலோங்கிக்கிட்டு தான் இருக்குது. ஒரு நாள் கூட எனக்கு தியானம்னா இப்போ வேண்டாம்ப்பா அப்புறம் பார்த்துக்குவோம்னு சொல்கிற அளவுக்கு கூட இப்போ இல்லை. எப்போ வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாச்சுன்னா ஏன்னா வீட்டில் யார்ட்டையும் பேச மாட்டேறீங்க, தந்தன் தியானத்தில் உட்காந்துடுறீங்களே அப்படின்ற அளவுக்கு அவங்கக்கிட்ட அவங்க சொல்கிற அளவுக்கு இருக்குது. ஏன்னா எனக்கு இதில் ஆர்வம் அதிகமாகிடுச்சு. அதனால வந்து நான் தியானத்தில் வந்து அதிக நேரம் அதில் செலவு பண்ணுறேன். அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மீண்டும் மீண்டும் வந்து எனக்குள்ள ஒரு எண்ணங்கள் வந்து நல்லா இருக்கு, பாசிட்டிவாக இருக்கு. ஏன்னா அவங்க நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சேத்து ஒரு சாப்பில் நிறைய வழிகாட்டல் இருக்கு. அதில் சில சேத்து ஒரு சாப்பில் இந்த அபர்ணா மேடம் எல்லா மாஸ்டர்ஸுமே அதில் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அனிருத் சார்லாம் நிறைய நான் கேட்ட கேள்வி இருக்கா, நிறைய கேள்வி இருக்குது கரெக்டாக வழிகாட்டல் இருந்தது எனக்கு மாஸ்டர்களுக்கும். அதுவே அனைத்து மாஸ்டர்களுக்கும் எனக்கு மிகவும் நன்றி, வணக்கம். பிஎம்சி நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள், வீடியோ மூலமாக மேலும் ஆன்மீக தகவல்கள் பெற விரும்பினால் சப்ஸ்கிரைப் எனும் பட்டனை அழுத்தவும். இதை பற்றிய அறிவிப்புகளை அறிய வேண்டுமானால் பெல் எனும் பட்டனை அழுத்தவும்.